ஸ் கேஷன்சிஸ்மீன் திரல் இம்டியர் த பிக் பேங் கிளவுட்ஸ் ஆஃப் கேசஸ் பிஹேண்ட் டு கம்ப்ரஸ் அண்டர் கிராவிட்டி டு ஃபார்ம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் பெருவெடிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய தூசு நெக்ஸ்ட்டு வந்து வாய்வுக்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை அழுத்தி அதில் இருந்து எது உருவாச்சி விண்மீன் திரள் வந்து உருவாச்சு ஏ கேஸ் இஸ் ஏ மேசிவ் கலெக்ஷன் ஆஃப் கேஸ் டஸ்ட் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் ஏ சோலார் சிஸ்டம் கேலக்ஸி அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தனாக்கா வாயுக்கள் தூசு நெக்ஸ்ட்டு நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸு விண்மீன்கள் நெக் சோலார் சிஸ்டம் இதெல்லாம் வந்து உள்ளடக்கியது தான் என்னது விண்மீன் திரள் சயின்டிஸ்ட் பிஹேவ் தட் தேர் ஆர் ஒன் ஹண்ட்ரட் பில்லியன் டென் பவர் லெவன் கேலக்சிஸ் இன் த அப்சர்வபிள் யூனிவர்ஸ் சயின்டிஸ்ட் வந்து என்னது ஒ ஒன் ஹண்ட்ரட் பில்லியன் விண்மீன் திரள்கள் வந்து இருக்குது அப்படின்றத நம்பின இருக்கிறாங்க யூனிவர்ஸ் தண்டத்தில் கேலக்சிஸ் ஆர் ஆல்சோ இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கேலக்சிஸ்க்கும் பார்த்தனாக்கா வேற வேற ஷேப்ஸ் வந்து இருக்குது டிபெண்டிங் ஆன் தியர் appearance, galaxies ஆர் classified as ஸ்பைரல் எலிப்டிக்கல் ஆர் irregular அதோடைய appearance பொறுத்து galaxies எப்படி இருக்கிறாம் ஒன்ன ஒன்று elliptical, irregular, அப்படின் classify கிளாஸிஃபை இருக்கிறாங்க galaxies occur alone ஆர் in pairs

குரூப்பாகவும் அப்படி இல்லைனாக்கா ஒன்னோடு ஒன்று சேர்ந்து வந்து காணப்படும் அவர் சன் அண்ட் ஆல் த பிளானட்ஸ் இன் இந்த சோலார் சிஸ்டம் ஆர் இன் இந்த மில்கி வே கேலக்சிஸ் நம்ம சூரிய குடும்பமும் பிளானட்டு சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிளானட்டும் வந்து பார்த்தோன்னாக்கா பால் வழி திரள் அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் தே ஆர் ஆர் மெனி கேலக்சிஸ் பிசைட் அவர் மில்கிவே இப்போ பார்த்தோன்னாக்கா நிறைய வந்து கேலக்சிஸ் வந்து மில்கி வேல பா பால் வழித்திறல் அண்டத்தில் வந்து காணப்படுது ஆண்ட்ரோமீடியா மீடா கேலக்சி இஸ் அவர் க்ளோசஸ்ட் நெய்பரிங் கேலக்சி பார்த்தோனாக்கா நம்ம நிய க்ளோஸாக இருக்கக்கூடிய நெய்பரிங் கேலக்ஸி அப்படின்னு பார்த்தோம்னா தான் த மில்கி வே கேலக்சிஸ் இஸ் ஸ்பைரல் இன் ஷேப் இப்போ மில்கி வே கேலக்சி பார்த்தோன்னாக்கா என்ன ஷேப்பில் இருக்குது ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது இட் இஸ் கால்டு மில்கி வே பிகாஸ் இட் அப்பியர்ஸ் ஆஸ் ஏ மில்கி பேண்ட் ஆஃப் லைட் இன் த ஸ்கை இது பார்த்தோனாக்கா என்னது பால் வழி திரல் அண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னு பார்த்தோனாக்கா இதில் ஸ்கையில் பார்த்தோனாக்கா மில்கி பேண்ட் மாதிரி அப்பியர் ஆகிறதுனால இதை மில்கி வே அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்ராக்ஸிமேட்லி டென் பில்லியன் ஸ்டார்ஸ் அண்ட் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் ஒன் லேக் லைட் லைட்யர்ஸ் இது வந்து பார்த்தோனாக்கா நூறு பில்லியன் ஸ்டார்ஸால் ஆனது இதோடைய டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு லட்சம் லைட்டியர்ஸ் வந்து ஆகும் அவர் சோலார் சிஸ்டம் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லைட்டியர்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் அவர் கேலக்ஸி இப்போ நம்ம சூரியனை வந்து பூமி சுற்றி வர மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்தையும் வந்து கேலக்ஸியும் வந்து நம்ம சூரியன் வந்து சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோனாக்கா இருபத்தி <yiparavithyans> light years வந்து தேவைப்படுது Just as the earth goes around the sun The sun goes around the center of the galaxies and it takes டூ million years to do that டூ தட்டு என்னது நம்ம பூமி வந்து எதை சுற்றி வருது Earth கோஸ் அரௌண்ட் த சன் பூமி வந்து சூரியனை சுற்றி வருது அதே மாதிரி நம்ம சன்னு சென்ட்ரு ஆஃப் த

கிட்ட இருக்கக்கூடிய கேலக்சி ஆண்ட்ரோமீடா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸு நம்ம பூமியோடைய ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இஃப் வி மூவ் அட் த ஸ்பீட் ஆஃப் த எர்த்து எர்த் மூவ் ஆகிற ஸ்பீடு படி பார்த்தோன்னாக்கா தேர்ட்டி கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு வந்து மூவ் ஆகுது அதுபடி பார்த்தோனாக்கா எவ்வளோ நாள் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஆண்ட்ரோமீடாவை ரீச் ஆகிறது எவ்வளோ நாட்கள் தேவைப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பில்லியன் இயர்ஸ்

ஸ்டார்ஸ் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நட்சத்திரம் விண்மீன்கள் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பெருந்திரல் ஏற்பட்டப்ப கேலக்சிஸ் உருவான அப்பயே வந்து என்னது விண்மீன்களும் வந்து உருவாயிடுச்சு விண்மீன் திறள் அப்பயே விண்மீன்களும் உருவாயிடுச்சு ஸ்டார்ஸ் ப்ரொடியூஸ் ஹீட் லைட் அல்ட்ரா வயலட் ரேஸ் எக்ஸ் ரேஸ் அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் இப்போ விண்மீன்கள் வந்து எதே உருவாக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வெப்பம் வெளிச்சம் அல்ட்ரா வயலட் ரேஸ் எக்ஸ்ரேஸு இன்னும் இருக்கக்கூடிய ரேடியேஷனை வந்து உருவாக்குது தே ஆர் லார்ஜ்லி கம்போஸ்ட் ஆஃப் கேஸ் அண்டு பிளாஸ்மா சூப்பர் ஹீட் ஹீட்டட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இதில் பார்த்தோன்னாக்கா அதிகமாக என்ன இருக்குது கேஸும் பிளாஸ்மாவும் இருக்குது சூப்பர் ஹீட் ஸ்டேட் ஆஃப் மேட்டராக இருக்குது ஸ்டார்ஸ் ஆர் பில்ட் பை ஹைட்ரஜன் கேஸஸ் ஸ்டார் எல்லாமே வந்து எதால ஆனது ஹைட்ரஜன் கேஸ் ஆனது ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபியூஸ் டுகெதர் டு ஃபார்ம் ஹீலியம் ஆட்டம்ஸ் அண்ட் இன் த ப்ராசஸ் தே ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஹைட்ரஜனே என்ன ஆகுது ஒன்னோட ஒன்று சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுது ஹீலியம் ஆட்டம்ஸை ஃபார்ம் பண்ணுது அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண இந்த ப்ராசஸ் அப்போ என்ன வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அதிகமான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இன் ஏ டார்க் நைட் நியர்லி த்ரீ தௌசண்ட் ஸ்டார்ஸ் வித் நாக்கடை பார்த்தோன்னாக்கா நைட் டைமில் நம்மளால் ந நம்ம கண்ணால் வந்து எவ்வளோ ஸ்டார்ஸை பார்க்க முடியும் த்ரீ தௌசண்ட் ஸ்டார்ஸை வந்து பார்க்க முடியும் வி டோன்ட் நோ ஹவு மெனி ஸ்டார்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனால் வந்து எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அவர் யூனிவர்ஸ் கன்டைம்ஸ் மோர் தென் ஹண்ட்ரட் பில்லியன் கேலக்சிஸ் நம்ம யூனிவர்ஸ்ல எவ்வளோ கேலக்சிஸ் இருக்குது நூறு பில்லியனுக்கு மேலே வந்து கேலக்சிஸ் வந்து இருக்குது அண்ட் ஈச் ஆஃப் தோஸ் கேலக்சிஸ் மெஹ் மோர் தென் டென் பில்லியன் ஸ்டார்ஸ் அப்போ ஒவ்வொரு கேலக்சியிலையும் எவ்வளோ பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் பில்லியன் வந்து ஸ்டார்ஸ் வந்து இருக்குது தோ த ஸ்டார்ஸ் அப்பியர் டு பி அலோன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்டர்ஸ் பேர்ஸ் ஸ்டார்ஸ் வந்து எப்படி அப்பியர் ஆகிறது கிடையாது தனியாக இருக்கிறது கிடையாது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் வந்து பேராக தான் இருக்குது த ப்ரைட்னஸ் ஆஃப் ஏ ஸ்டார் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏர் இன்டென்சிட்டி அண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த் அப்போ ஒரு ஸ்டார் பிரைட்டாக இருக்குது இல்லை ப்ரைட்னஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்றது எதை பொறுத்து இருக்குதுன்னா அதோடைய இன்டென்சிட்டியும் எர்த்தில் இருந்த அந்த ஸ்டார் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் பொறுத்து இருக்குது ஸ்டார்ஸ் ிங் ஆன் த டெம்பரேச்சர் ஸ்டார்ஸும் வந்து என்னது வேற வேற கலர்ல இருக்குது எதை பொறுத்து வேற வேற கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அதோடைய டெம்பரேச்சரை பொறுத்து ஹாட் ஸ்டார்ஸ் ஆர் ஒயிட் ஆர் ப்ளூ வேற கூலர் ஸ்டார்ஸ் ஆர் ஆரஞ்ச் ஆர் ரெட்டின் கலர் இப்போ ஹாட்டாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாமே ஒன்று ஒயிட்டாகவோ இல்லை ப்ளூ கலர்லேயோ இருக்கும் அதே மாதிரி கூலாக கூலாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் ஒன்று ஆரஞ்சாவோ ரெட் கலர்லேயோ இருக்கும் தி ஆல்சோ அக்கர் இன் மெனி சைஸஸ் இது எல்லா சைஸ்லேயும் இருக்குது ஏ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் ஃபார்ம் அண்ட் இமேஜினரி அவுட்லைன் ஆர் மீனிங் ஃபுல் பேட்டர்ன் ஆன் த ஸ்பேஸ் ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து ஒரு இமேஜினரி அவுட்லைனையோ இல்லை ஒரு மீனிங்ஃபுல் பேட்டர்னையும் ஸ்பேஸில் வந்து கொடுக்குது த ரெப்ரஸன்ட் அன் அனிமல் மைத்தாலஜிக்கல் பர்சன் ஆர் கிரியேச்சர் எ காட் ஆர் அன் ஆப்ஜெக்ட் பார்த்தோனாக்கா ஒரு அனிமல் மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பர்சன் மைத்தாலஜிக்கல் பர்சன் மாதிரி இருக்கலாம் ஒரு கிரியேச்சர் மாதிரி இருக்கலாம் காட் மாதிரி இருக்கலாம் இல்லை எதனா ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கலாம் திஸ் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் கால்டு constellation in இந்த குரூப் ஆஃப் stars தான் என்னன்னு சொல்லி சொல்றோம் constellations அப்படின்னு சொல்லி சொல்றோம் peoples இன் different கல்ச்சர்ஸ் அண்ட் countries அடாப்ட் their ஓன் செட்ஸ் ஆஃப் constellations அவுட்லைன்ஸ் people வேற வேற கல்ச்சர்ல இருக்கக்கூடியவங்க வேற வேற கண்ட்ரில இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி constellations outline கொடுத்துக்கினாங்க தேர் ஆர் எயிட்டி எயிட் ஃபார்மலி அக்செப்டட் பார்த்தனா எண்பத்தி ஃபார்மலி ஃபார்ம்லி அக்செப்டட் கான்சுலேஷன்ஸ் வந்து இருக்குது ஏரிஸ் ஜெம்னி லியோ ஓரியான் ஸ்கார்பியஸ் கேசி கேசியோபியா ஆர் சம் ஆஃப் த கான்சுலேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்சுலேஷன் பார்த்தனாக்கா இதில் அதோடைய ஸ்ட்ரக்சர்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ ஏரிஸ் ஏரிஸ் டாரஸ் ஜெமினி கேன்சர் லியோ விர்கோ Libra, Scorpius, சாகட்டியஸ் Capricornus, Aquarius, அக்வாரிஸ் பீசஸ் நாக்கா இது எல்லாமே நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறல அதுதான் இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க Next ஆக்டிவிட்டி 2. அப்சர்வ் த ஸ்கை நீலி டூரிங் நைட் கேன் யூ சி குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் கேன் யூ ஃபிகர் அவுட் எனி ஷேப் டிஸ்கஸ் வித் your டீச்சர்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் their நேம் நைட்டில் என்ன பண்ண சொல்கிறாங்க நைட் டைமில் ஸ்கையில் ஸ்டாரை பார்த்துட்டு அதோடைய குரூப்பு அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் சி த நெக்ஸ்ட் டாபிக் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்